அனுபவத்துல சொல்றேன், ரொம்ப நல்லவனா இருக்காது. தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணணும். இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போற நமக்கு என்ன போச்சு? கெட்டவனா இருக்கட்டும், நமக்கு என்ன? அவன் பட போறான் அதனுடைய விளைவுகளை. அதனால இன்னொரு உலகம் அழிவை நோக்கி போயின்னு இருக்குது. அதனால இந்த கலவரம் நடக்குதான் சார். எந்த இந்து முஸ்லீம் உங்க வீடு எங்க கிட்ட? கிடையாது. அமைதி இழந்து ஓடிக்கிறான். காரணம் ஆசை. அந்த ஆசைன்ற ஒரு விஷயத்துக்காக அடுத்தவன் எல்லாம் அடைக்கி நான் வாழணும்னு நினைக்கிறேன், அடுத்தவன் எல்லாம் என்னையெல்லாம் அடைக்கி வாழணும்னு நீ நினைக்கிற. இப்படி இந்த நினைவு உருவாகும் போது விபரீதங்கள் தான் உருவாகும், அன்பு உருவாகாது. எந்த மத போதனை நீங்க ஒருத்தங்களை ஏமாத்திட்டீங்கன்னா அவங்க ஒண்ணு முட்டாள்கள் என்று மட்டும் தவறாக நினைத்து விடாதீர்கள். நீங்கள் ஏமாத்தியது அவர்களை அல்ல, அவர்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை ஏமாத்தி விட்டீர்கள். இதுதான் இங்க 100% நடந்துகிட்டு இருக்கு. சமூகத்துக்கு சேவை பண்ணுங்க, ஆனா நீங்க நல்லவனா கெட்டவனான்ற முடிவு பண்ற உரிமையை சொசைட்டி கொடுக்காதீங்க. நீ நல்லவன் சொல்லுவ அப்படிங்கறதுக்காக நான் சேவை பண்ணல. எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.